நான் இந்த ஏஎல்பிக்கு வந்தது, நான் ராஜேஷ் சார் வீடியோ, நான் மனக்குழப்பத்தில் ராஜேஷ் சார் வீடியோ பார்த்தேன். அதில் நீங்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க நின் கரோலி பாபாவை பற்றி. நீ உங்களுக்கு எப்படி உங்கள் குடும்பத்தில் மாமாவங்க எல்லாம் ஜோசியராக இருக்கிறப்ப நீங்கள் ஏஎல்பி எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கு எங்கே இதோடைய விதை உருவாச்சுன்னா ஒரு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறப்ப, நிம் கரோலி பாப்பா, நான் இமயமலையில் இருந்தேன், நிம் கரோலி பாப்பா ஆசிரமத்தில் இருக்கிறப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த ஏஎல்பி எனக்கு அங்கே உருவாச்சு அப்படின்னு சொன்னார். நானும் சரி மனக்குழப்பத்தில் இருக்கேன் சார், அங்கே கீழே பார்க்குறப்ப அந்த நம்பர் இருந்தது, உங்களுடைய நம்பருக்கும் சரி அங்கே எப்படி போகிறது என்னங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது, சரி நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணீங்க, அட்டன் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் நம்பர் கொடுக்குறேன் தம்பி, நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, அவங்க உங்களுக்கான டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே ஆஃபீஸுக்கு நான் ஃபோன் பண்ணுறப்பவே எனக்கு மனசுக்குள்ள தான், ஏன் பாப்பாவே அந்த நம்பரை அவரை நம்ம அறிமுகப்படுத்தி ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கலாமே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்றப்ப, இங்கே நான் இது மாதிரி கேட்கணும் அப்படின்னு சாரோட நீங்கள் நிறைய நாள் மீட் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும், நீங்கள் கிளாஸை ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா, ஜோதிடம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத, நாங்களும் அதிகமாக ஜோதிட பார்க்கறது இல்லை, விதி எதுவோ அது பிரகாரம் தானே நடக்க போகுது, ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் சேர்ந்த பிறகு நான் 8/6/2023 இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் அன்னைக்கே பணம் கட்டிட்டேன், சரி இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு பணம் கட்டிட்டு அன்னையிலேருந்து சஷ்டி டிவியில் வர்றவங்களுடைய இதெல்லாம் வீடியோகள்லாம் பார்த்தேன். அந்த 4:30 மணிக்கு நான் டெய்லி இப்போ எந்திரிக்கிறது 3 மணிக்கு எந்திரிச்சிட்றேன். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு மாற்றம், நீங்கள் உங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வாழ்க்கை மாறும், ஏஎல்பி படிக்க ஆரம்பித்த பிறகு வாழ்க்கை மாறும், அன்னையிலேருந்து எனக்கு மன குழப்பம் இல்லை. நான் அப்புறம் ஒரு மாதங்க அப்படியே ஒரு மாதம் அதில் எழுந்திரிச்சு உங்கள் வீடியோ டெய்லி இப்போ திரைப்படம் அந்த நாடகம் இதுகள்லாம் பார்க்குறத விட்டாச்சு. சரி நம்ம சார் இது பாபா மூலியமாக நமக்கு ஒரு அறிவுறுத்தல் கிடச்சிருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம அந்த நல்லொழுக்கம் நீங்கள் சொல்லுவீங்க வார்த்தைகள் பேசுகிறப்ப அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு பேசணும். முதல்ல எல்லா பேருக்கும் நன்றி சொல்லணும், உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். என்ன எனக்கு கிளாஸ் எடுத்து இதுவரையிலும் 40-42 நாள் என்னை வழி நடத்தின எனது ஆசிரியர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லணும். எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய மனைவி என் குழந்தைகளுக்கு நன்றி சொல்லணும். இப்போ நான் நீங்கள் ஒரு நாள் ஒரு கிளாஸில் சொன்னீங்க நம்ம கிரகத்தோட பழக ஆரம்பிக்கணும்னு. இப்போ நான் 12 பாவத்துக்கூடையும் 9 கிரகங்களையும் டெய்லி பார்க்குறேன். என்னை நான் லக்னமாக எடுத்துக்கிட்டால் ஏன்னா நான் வரவு செலவு பண்ணுறவங்களை 2ஆம் பாகமாகவும் நான் தம்பின்னு கூப்பிட்றவங்கள 3ஆம் பாகமாகவும் என் தாயை பார்க்குறப்ப என் வீட்டை பார்க்குறப்ப 4ஆம் பாகமாகவும் நான் குலதெய்வத்தையும் என் குழந்தைகளையும் பார்க்குறப்ப அது 5ஆம் பாகமாகவும் ஃபோனில் யாராவது மிஸ்டுகால் தேவையில்லாத கால் இதுகளை பேசுகிறவங்க, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நீங்கள் சொன்னீங்க இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னாக்க என்னையா நம்ம எதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம்ட்டு, அது மாதிரி அதை ஒரு ஆரம்பமாக நான் எடுத்துக்கிட்டேன். என் மனைவி என் நண்பர்களை பார்க்குறப்ப அவங்க கூட ஏதாவதுனாக்க அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல முதல்ல பழகிட்டேன். அவங்க 7ஆம் பாகம் ஆம்புலன்ஸ் சவுண்டு இதுகள்லாம் நம்ம கேட்குறப்ப சரி 8ஆம் பாகம் அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு. 9 நம்ம தாய் தந்தவங்களை பார்க்குறப்ப நம்ம 9ஆம் பாவங்களை பார்க்குறோம், அவங்கள வணங்கணும், டெய்லி எந்திரிச்சு தாய் தந்தை தாத்தா பாட்டி அவங்கள வணங்கிட்டு அவங்க போட்டோகளை வணங்கிட்டு நம்ம தொழிலை நம்ம நேசிக்கணும். அது எப்படி இருந்தாலும் நம்ம தொழிலில் 10ஆம் பாவம் இருக்குது, நம்ம தொழிலை நேசிக்கணும், நம்ம தொழிலை நேசித்தா தான் 11ஆம் பாவம் வேலை செய்யும் அப்படின்னு. நம்ம குலதெய்வம் பிரயாணம் எங்கேயாவது போகிறப்ப 12ஆவது பாவத்தை நமக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிறேங்க ஐயா. நம்ம டெய்லி எந்திரிச்சு நம்ம சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், நம்ம குரு பகவான், சுக்கர பகவான், சனி பகவானும் முதல்ல நல்லா பிடிச்சிக்கிறேன். நீங்கள் எனக்கு
நீங்க ரெண்டு வார்த்தை அந்த தனுசு அந்த மூணல் நட்சத்திரம்னு சொல்றப்ப எல்லாம் எனக்கு அதனுடைய ஞாபகம் வந்துடுது. ஒரு நாள் நீங்க உங்க கிளாஸ்ல நான் உமா வெங்கட்மான்ட்ட தனிப்பட்ட முறையில் சாருகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பிரசனத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் ரெண்டு போகுதுங்கிறப்ப நான் கட்டம் போட்டு சொல்லியிருக்கணும், என்னையத்தான் கேட்குறீங்க பர்சனலா அப்படின்ட்டு நான் கடகடன் அன்னைக்கு ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னையிலிருந்து உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கறத விட்டுட்டேன். நம்ம இன்னும் சரியான எனக்கு புரிதல் இல்லை அப்படின்ட்டு போல நம்மளை நம்ம திருத்திக்கிறனும், நம்ம இதை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஜோதிடம் பார்க்கறது, அவங்க ஒரு பிரச்சனைக்கு அவங்க விதிக்காண்டி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம தப்பான வழிகாட்டுதலை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுனால இப்ப நான் டெய்லி உட்காந்து உங்களுடைய புக்கு இதுகளெல்லாம் எவ்வளவு இது பண்ண முடியுமோ நான் உமா வாங்கிட்டு நடத்திக்கிட்டு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு போடுறத கொஞ்சம் எனக்கு திருத்தி அனுப்புங்க மேடம், நான் இதை நல்லா தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு விருப்பப்படுறேன். எனக்கு பாப்பா வந்து சார் அறிமுகப்படுத்திருக்காரு, இப்ப மனசு ரொம்ப நிம்மதியா ரிலாக்ஸா இருக்குதுங்க மேடம் அப்படின்னு அவங்ககிட்டயும் நான் பேசுறேன். எல்லா பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க சார். நான் இப்ப கிரகத்தோட தான் இப்ப பயணம் ஆயிட்டு, ரொம்ப நன்றி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதும், உங்க கூட நான் டெய்லி பேசுறது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கொஞ்சம் இதா இருக்கிறப்ப என் பேரை சொல்லவுமே அவன் சார் என்னைய ரொம்ப நோட் பண்ணி எடுத்தா இருக்காரு போல இருக்குது, நம்ம அவர் சொல்றத கரெக்டா கேட்கணுங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். எங்க இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்கய்யா, உங்க கூட ரொம்ப நீண்ட பயணத்துல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்கய்யா. ரொம்ப நன்றி.